மாயா, ஐஷு, பிரதீப் எல்லாரும் படுத்துட்ருப்பாங்க. இதில் மாயா என்ன சொல்லுவாங்கன்னா, பிராவோ ஒன்றை சைட் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஐஷோ கிட்டே சொல்கிறாங்க. அப்படியே அப்படியான்னு ரொம்ப நேரம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் தண்ணி பிடிச்சிட்டு வர போகிறேன் அப்படின்னு போகும்போது பிரதீப் என்ன சொல்கிறான்னா, பிராவோவெல்லாம் உள்ள விடக்கூடாது, நீனு நானும் லவ் பண்ணுறோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்கிறாரு. இது வந்து நிக்சன் கவனிச்சிட்டாரு. நிக்சன் ஐஷியோவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, ஐஷியோ இந்த மாதிரி விளையாட்டுக்கு அவர் பேசுகிறாரு, எனக்கு தெரியுது ஃபன்னாக பேசுகிறாருன்னு நீ நினச்சிட்டு விட்டுடுற, ஏற்கனவே நீ ஒரு தடவை ஃபன்னுக்கு முத்தம் கொடுக்க போய் அந்த பொண்ணு எனக்கு முத்தம் கொடுத்துன்னு ஒரு பாயிண்ட்டாக வச்சார். அதே மாதிரி அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னு இப்போ சொல்கிறாரு, நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாமல் வர. இதை நாளைக்கு அவர் ஏதோ ஒரு பாயிண்ட்டாக வச்சு நான் லவ் பண்ணுன்னு சொன்னப்போ அந்த பொண்ணு எதுவுமே அப்போஸே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வைப்பாரா மாட்டாரா அப்படின்னு கேட்குறாரு நிக்சன். வைக்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்கிறாங்க. அப்புறம் பிரதீப் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, அவர் சும்மா கேமுக்காக விளையாடுறாரு, இங்கே ஃபுல்லாக பொய்யாக தான் இருக்கேன்னு அவர் வாயாலே அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஐஷு சொல்கிறாங்க. ஸோ அவரை பற்றி பேசவே வேணாம். ரவீனா வந்து அவரை பற்றி உங்ககிட்ட சொல்லுதே தவிர பிரதீப்பை பற்றி என் நேரில் போய் பேச மாட்டுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி ஐஷு பேசிகிட்டு இருக்காங்க. கேட்குறாரு அப்படின்னா, பிரதீப் வந்து ஃபஸ்ட்லேருந்தே என்ன பண்ணிடுறாரு, கப்பு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் மனசில் புகுத்தி அதை வந்து உண்மை அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கிறாரு. அவர் எதுனாலும் ஃபஸ்ட் பிளேஸ்னால் பிரதீப் தான் அப்படின்னு கை காட்டுற அளவுக்கு நம்மளை ட்ரெயின் அப் பண்ணிட்டார். தகுதி அவருக்கு தான் தகுதின்ற மாதிரி சொல்லி சொல்லி அதை வந்து நம்ம மண்டையில் புகுத்தி நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னாலே அவரை தான் கை காட்டுற அளவுக்கு நம்மளையே அவர் ட்ரெயின் அப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நிக்சன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பாயிண்ட் வேணால் ஒத்துக்கலாம் நம்ம. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து மணி ரவீனாவும் ஒன்றா காட்டுறாங்க. ரவீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லவ்வர்ஸ் ஆக நாங்கள் கூட ஊட்டிக்கிட்டது கிடையாது, கிஸ் பண்ணது கிடையாது, ஆனால் இவங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க, ஆனால் எங்களை வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கம். அதுவும் ஒரு பாயிண்ட்டில் கரெக்டானே. அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்ற பேரில் ரொம்ப ஒருத்தவங்களை வந்து டவுன் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தி விளையாடுறது தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு நினச்சி விளையாடிட்டுருக்காங்க. மக்களாகிய நமக்கும் அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஓட்டு அதிகமாக வருது அப்படின்றது அவங்க கான்ஃபிடெண்ட்டாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க கைத்தட்டின் மூலம். அதனால் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அந்த கேமை விளையாடுறாங்க. கேமை வந்து அசிங்கப்படுத்தி தான் விளையாடணுமான்றது என்னோட பெரிய க்வெஸ்சன் மார்க். அதை வந்து நேர்மையாக விளையாடலாம், பட் இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவாக விளையாடாமல் அடுத்தவங்களை டவுன் பண்ணி நம்ம தான் மேலே அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம தன்னடக்கமாக கூட விளையாடலாம் இல்லையா. எக்ஸாம்பிள், மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யார் சொல்கிறேனோ அவங்க தான் வெளில போவாங்க, நம்ம தான் முடிவு பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பிரதீப்பும் அது மாதிரி இந்த வாரம் நீ வெளில போவே அப்படின்னு ஒருத்தவங்களையும் சொல்கிறது வந்து அவங்க ரெண்டு பேர் தான் இந்த பிக் பாஸ் வீட்டில் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணம் மேலோங்கி நிற்கிது அவங்களுக்கு. எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கூல் சுரேஷ்க்கும் பிரதீப்க்கும் பேசும்போது பார்த்திங்கன்னா, நீ லவ் சில்ற பையன் சொல்லி ஸ்கூல் சுரேஷை இவர் சொல்கிறாரு. அதாவது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும் நமக்கு. ஒரு பொது இதில் வந்து இப்படி ஒரு கேவலமாக அடுத்தவங்களை டவுன் பண்ணி எவ்வளோ மட்டமான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாலும் நமக்கு மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில் தானே இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மாண்டா அப்படி தான் சொல்லுவேன் வேறு ஓப்பனாக சொல்வார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கமல் எபிசோட்லேயோ இல்லை மற்ற நேரத்தில் பார்த்தா வந்து சாரி கேட்டுருவார். அதை எப்படி பேசுகிறத பேசிவிட்டு அப்படி சாரி கேட்டால் எல்லாமே முடிஞ்சு போயிடுமா? இதை வந்து எல்லா சீசனுமே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.